Hi, welcome to Ravinya's Home Baking Channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெசிபி எதுவுமே பார்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப நாளாக வந்து ஓடிஜி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட அவன் பற்றி தாங்க ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோடய அவன் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோடய அவன் வந்து நான் எப்போ வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ட்ஸோட பெஸ்டா பிளாக் 40 அப்படின்ற மாடல் ஓடிஜி தான். இதை வந்து நான் லாஸ்ட் இயர் ஜான்வரி 2021 வந்து வாங்கினேன். அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா என்னோடய கேக் பிஸ்னஸில் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வருமானத்தில் நான் வந்து இந்த ஓடிஜி வாங்கினேன். அந்த நியூ இயர்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 கேக் ஆர்டர் போல் வந்துருந்துச்சுங்க. அதில் வந்து ஒரு 3500 போல் எனக்கு காசு கிடச்சிது. அது போக எக்ஸ்ட்ரா காசு வந்து போட்டு நான் இந்த ஓடிஜி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா தான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு எடுத்தாலுமே நம்ம வந்து பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கிடச்ச அமௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓடிஜி வாங்குகிறோம் அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு போயெலாம் வாங்கிட்டு வரல. ஜஸ்ட்டு வந்து ஓவன் வாங்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். நானும் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலே, என் ஹஸ்பண்டுக்கும் அதை பற்றி எதுவுமே ஐடியா கிடையாது. சொல்லப்போனால் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் மைக்ரோவேவ் அவன் வேறு, ஓடிஜி வேறு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓடிஜி வாங்குறதா இல்லை அவன் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு சில கடையில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கன்வெக்ஷன் அவன் வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிஜி தான் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எது வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து அப்புறம் வந்து கூகுளெலாம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு கன்வெக்ஷன் அவனை வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணலாம், பட் வந்து ரிசல்ட் வந்து ஓடிஜி அளவுக்கு இருக்காது. பேக்கிங் அப்படின்னு சொன்னாலே ஓடிஜி தான் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓடிஜியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஓடிஜி வாங்கலாம் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்த கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பிராண்ட் வாங்குறது, எதில் வாங்குறது, ஆன்லைனில் வாங்குறதா இல்லை ஆஃப்லைனில் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன். அதில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸ், பஜாஜ் அப்புறம் ஃபிலிப்ஸ் இது மூணு தான் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் கடையில் போய் பார்க்கலாம், ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதில் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஆன்லைனில், ஆஃப்லைனில் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ அப்படி கிளம்பி போனப்போ தான் எங்களுக்கு ஒரு கடையில் மட்டும் ரெண்டு பிராண்டுமே கிடச்சிது. ஃபிலிப்ஸும் இருந்துச்சு, அதே மாதிரி மார்ஃபி ரிச்சர்ட்ஸும் இருந்தது. ஃபிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 லிட்டர்ஸும் என்னமோ தான் இருந்துச்சு, ஆனால் மார்ஃபி ரிச்சர்ட்ஸில் தான் 40 லிட்டர்ஸ் இருந்தது. 52 கூட கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தோம் இல்லையா, அதனால 40 லிட்டர்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டப்போ ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 11,000 சம்திங் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்தாங்க. 9,900 ருபீஸ்க்கு வந்து இந்த ஓடிஜி வந்து நாங்கள் வாங்கினோம். ஆன்லைனில் சர்ச் பண்ணப்பவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது அந்த டோர்லாம் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி, ஆன்லைனில் வாங்கி நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட இங்கே வந்து வாங்கிட்டோன்னா கடையில் வந்து நம்ம கொடுத்து எதனால் ஒன்றை கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு தான் இந்த ஓடிஜி வாங்கிட்டு வந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஓடிஜி ஸ்டோரி. இவ்வளோ பெரிய ஸ்டோரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, புதுசாக வந்து ஓடிஜி வாங்க போகிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த அவனோட என்னென்ன ஆசசரிஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த ராட்டிசர் ராடு தான். இதை வந்து நீங்கள் ஃபுல் சிக்கனை கிரில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து சிக்கனை வந்து உள்ளே சொருகி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இதை நான் யூஸே பண்ணதில்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ரேக் தான். இதை நீங்கள் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை தான் நான் வச்சு நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கூலிங் ரேக்கு அப்புறம் பேக்கிங் ட்ரே இது எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த டாங்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்க்கு. இது வந்து நீங்கள் கபாப் ஏதாவது செய்யணும், பன்னீர் டிக்கா அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கில் வந்து இந்த ஸ்க்யூவர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ராட்டிசரோட அப்புறம் அந்த டிக்காலாம் பண்ணுற அந்த இதெல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த டாங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை வெளியில் எடுக்க முடியும் ஹாட் அவன்லேருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே. இதில் வந்து நீங்கள் கேக் மட்டும் இல்லை,
பீஸா குக்கீஸ் இந்த மாதிரி என்ன வேணால் பேக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரம் ட்ரே, இது வந்து நம்ம க்ரம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த அவனை எப்படி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவனில் பார்த்தீங்கன்னா மூணு நாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர், அதில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 230 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து கீப் வார்மு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் ராட்டிசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்ட் ஒன் வந்து பேக் மோடு, அடுத்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டோஸ்டார் கன்வெக்ஷன். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மோடு வச்சிங்கன்னா எந்த ராட் வந்து ஆன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமரு, டைமர் பார்த்தீங்கன்னா இந்த அவன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். அது போக ஸ்டே ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சரு ஃபங்க்ஷன்லாம் செட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் டைமர் வந்து ஆன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவன் வந்து ஆன் ஆகும், ஆன் ஆகி ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து எந்த ஒரு அவனாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோட மேனுவலை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது எப்படி நம்ம வந்து ஆன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ப்ரீ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கூட கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் மாதிரி வரும், ரொம்ப நேரம் வராது, கொஞ்ச நேரம் வரும், அது வந்து நார்மல் தான். நீங்கள் வந்து உடனே பயந்துடாதீங்க ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு பயந்தேன். பட் அதையும் பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஸ்மெல் வரும், பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோடய அவனில் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் டோஸ்டர் கன்வெக்ஷன் மோடில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆன் பண்ணி வைக்க சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஸோ நான் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம அவனை எப்படி ப்ராப்பராக ப்ரீ ஹீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் காமனாக ப்ரீ ஹீட்டிங் மெத்தட் வந்து இது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அது வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும். நான் வந்து 0லேருந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன், வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வந்து கீப் வார்ம்லேருந்து நான் டோஸ்டார் கன்வெக்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக டைமர் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 15 மினிட்ஸில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு, அவன் வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். அவன் ஆன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிளாக் மாதிரி டிக் டிக் டிக்னு சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சவுண்டு தான் கேட்கும். இந்த ப்ரீ ஹீட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன குக் பண்ணணுமோ அதை உள்ளே வச்சுட்டு டெம்பரேச்சர் மோடு அப்புறம் வந்து டைமர் எல்லாம் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து குக் ஆகிடும். டெம்பரேச்சர்லாம் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து அவனில் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்பிளேவோ எதுவுமே இல்லை. ஆனாலும் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு கூட இருக்குது. அது என்னென்னா நீங்கள் ப்ரீ ஹீட்டிங் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனில் இருக்கிற அந்த ராடு வந்து அப்படியே ரெட் கலரில் மாறும். அந்த ரெட் கலரில் மாறிட்டு மறுபடியும் அது வந்து நார்மல் கலருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் ஓடிஜி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து அட் அ டைமில் நம்ம எவ்வளோ கேக்ஸ் வரைக்கும் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து 1 kg கேக்குக்கு 7 inch மோல்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரே டைமில் 2 kgs வரைக்கும் கேக் வந்து பண்ணிக்க முடியும். இதுவே 8 inch மோல்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 inch மோல்டும் ஒரு 7 inch மோல்டு மட்டும்தான் வைக்க முடியும். ஒரே டைமில் நம்மளால் 2 8-inch மோல்டுலாம் வைக்க முடியாது. அப்படி வச்சாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக குக் ஆகிறது, டோர் ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வர்றதுனால நான் வந்து 2 8-inch மோல்டு வந்து வைக்கிறதே இல்லை. இதுவே 7 inch மோல்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 வச்சுக்கலாம். 2 ரவுண்டு இல்லாமல் ஒரு ரவுண்டு, ஒரு ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர், ஒரு ஹார்ட்டின், இந்த மாதிரி வேரிய ஷேப் கூட நீங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் டயர் கேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 8 inch மோல்டு கூட 6 inch அப்புறம் வந்து 5 inch அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 kgக்கான ரெக்டாங்கிள் மோல்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 14x10 நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 12 cavities இருக்கிற கப் கேக் மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது உள்ளே வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ்க்கு வரைக்கும் நீங்கள் வந்து மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஓடிஜி பற்றி கேட்டவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
வேறு எதுவும் கவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்து பதில் சொல்கிறேன். கேக் எப்படி பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.